பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் மகாராஜா சுகல்தேவ் நினைவிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சித்தவ்ரா ஏரியின் வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அனைத்து தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் நடைமுறை கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். மியான்மரில் ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெறும் போராட்டம், ஐநா தலைவர் அன்டோனியா குட்ரஸ் கவலை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, வலுவான நிலையில் இந்தியா. விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் கட்டண முறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து வாகனங்களும் ஃபாஸ்டாக் நடைமுறை கடைபிடிக்கப்படுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்காமல் விரைவில் செல்ல முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் செலவு குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் செலுத்த இயலாத வாகனங்கள் 2 மடங்கு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் மகாராஜா சுகல்தேவ் நினைவிடம் மற்றும் சித்தவ்ரா ஏரியின் வளர்ச்சிப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மகாராஜா சுகல்தேவ் நாட்டிற்கு ஆற்றிய பணி அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளதாகவும், இந்த நினைவகம் அமைப்பதன் மூலம் அவருடைய வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இப்பகுதி சுற்றுலா கேந்திரமாக திகழும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜைகா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவன உதவியுடன் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியின் கார்குலியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் இந்தியாவிற்கான ஜப்பான் தூதர் சதோஷி சுசுகியும் கார்குலியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்தார். பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டம் குறித்து டுவிட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், மத்திய அரசு தற்போது பின்பற்றி வரும் வெளியுறவு கொள்கைகள் மூலம் கடைக்கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குவஹாத்தி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்குவதன் மூலம் ஜப்பான் பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஸ்ரீமன் சங்கர் தேவ் கலாஷேத்ரா சர்வதேச மாநாடு மையத்தில் இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஜப்பான் தூதர் பங்கேற்கின்றனர். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி சணல் விதைகளுக்கு சான்றளிக்கும் திட்டத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் 500,000 சணல் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பயன்பெறுவர் என்று அவர் கூறினார். இந்த திட்டம் மூலம் ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 15% அளவிற்கு சணல் உற்பத்தி பெருகும் என்று கூறிய அமைச்சர், 2014-15 நிதியாண்டில் சணலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,400 ரூபாயாக இருந்தது என்றும், நடப்பு நிதியாண்டில் அது 4,225 ரூபாயாக உயரும் என்றும் தெரிவித்தார்.
பிரிட்டனில் நடைபெறவுள்ள 26வது ஐநா பருவநிலை மாற்றம் மாநாட்டிற்கான தலைவர் அலோக் ஷர்மா 2 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். இந்த பயணத்தின்போது மத்திய அமைச்சர்கள், வர்த்தகத்துறையினர் உள்ளிட்டோரிடம் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஐநா பருவநிலை மாற்றம் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் பருவநிலை மாற்றம் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா பிரிட்டனின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அலோக் ஷர்மாவின் இந்த பயணம் பேருதவியாக இருக்கும் என இந்தியாவிற்கான பிரிட்டன் தலைமை தூதரகத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும், பருவநிலை மாற்ற மாநாட்டில் இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் பிரிட்டன் நம்புவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாமினிக் ராப், சர்வதேச வர்த்தக நிறுவன செயலாளர் எலிசபெத் டிராஸ் ஆகியோரின் இந்திய பயணத்தை தொடர்ந்து தற்போது அலோக் ஷர்மா புதுதில்லி வந்துள்ளார். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் வகையில் கலை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா துறைகளில் தங்களது அனுபவங்கள் குறித்த கருத்துக்களை மக்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில், கடந்த மாத நிகழ்ச்சியில் கலை, கலாச்சாரம், சுற்றுலாத்துறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் அது குறித்து மேலும் மக்கள் தங்களது கருத்துக்களை இம்மாதத்திற்கான நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். இம்மாதம் 28ஆம் தேதி ஒளிபரப்பாக உள்ள மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசப்பட வேண்டிய கருத்துக்கள் குறித்து 1800-117-00 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றி வரும் நிலையில், இம்மாதம் 28ஆம் தேதியன்று 74வது முறையாக அவர் இந்நிகழ்ச்சியில் உரையாட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து அலுவலகங்களிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தவிர கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருகையின் போது கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும், பொது இடங்களில் தனிநபர் இடைவெளி 6 அடி தூரம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம், கிருமி நாசினி ஆகியவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அலுவலக நுழைவு இடங்களில் வருகையாளர்களின் கைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு உடல் வெப்பநிலை பரிசோதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் வசிக்கும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அலுவலகங்களுக்கு நேரில் வராமல் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளை காணொலி காட்சி வாயிலாக நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். நேற்று நள்ளிரவு கின்கான் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த டெம்போ வேன் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அப்போ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 3 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து அறிந்த பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்து ஏற்றுமதி செய்யும் பணியை சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளன. சர்வதேச தடுப்பு மருந்து விநியோகத்தில் இந்தியா தலைமையிடமாக விளங்குகிறது என்று வால்ஸ்ட்ரீட் பத்திரிகையாளர் எரிக் பெல்மேன் பாராட்டியுள்ளார். உள்நாட்டில் குடிமக்களுக்கு இதுவரை அளிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்தை விட 3 மடங்கு அதிகமாக வெளிநாடுகளுக்கு இந்தியா தடுப்பு மருந்தை அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் உள்நாட்டிலிருந்து கனடாவிற்கு கொரோனா தடுப்பு மருந்து விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரோடோ கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்பணிகள் விரைவில் தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டிற்கு எவ்வளவு மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் இந்த வாரத்தில் இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்ட கனடா பிரதமர் தங்கள் நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து தடுப்பு மருந்து அனுப்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். வர்த்தக ரீதியாகவும் மனிதநேய அடிப்படையிலும் இந்தியாவிலிருந்து 20 நாடுகளுக்கும் மேல் கொரோனா தடுப்பு மருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளது. இதில் 29 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
தபோவன் சுரங்கத்திலிருந்து 5 உடல்களும் ரெய்னி கிராமத்திலிருந்து 6 உடல்களும் ருத்ரப்ரயாக்கிலிருந்து 1 உடலும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 151 பேர் காணவில்லை என்றும் அவர்கள் குறித்து ஜோசிமத் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமோலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 23 உடல் பாகங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. டிஎன்ஏ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனைத்து உடல்களும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தபோவன் ரெய்னி பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் மூலம் அலக்நந்தா மற்றும் தௌளிகங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள ரிஷிகங்கா நீர்மின் திட்டம் சேதமடைந்தது. கடந்த 7 மாதங்களாக சீன கடற்பகுதியில் சிக்கி தவித்த இந்திய கப்பல் ஊழியர்கள் 16 பேர் 7 மாதங்களுக்கு பிறகு தாயகம் திரும்பினர். கப்பல் ஊழியர்கள் நேற்று இந்தியா வந்தடைந்ததாக அந்த கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த கப்பல் சீன துறைமுகமான கஃபீடியனில் சிக்கியிருந்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு சீனாவிற்கு சென்ற இந்த கப்பல் அங்கு நிலக்கரியை இறக்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக சரக்குகளை இறக்குவதற்கு சீன அரசு மறுத்துவிட்டது. இதேபோல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத மத்தியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்ய சீனா தடை விதித்தது. இதேபோல் எம்வி அல்ஜக்னான் என்ற மற்றொரு கப்பலும் சீன துறைமுகத்தில் நிலக்கரியை இறக்குவதற்கு சீனா அனுமதி மறுத்தது. பின்னர் இந்த கப்பல்களுக்கும் சரக்குகளை இறக்குவதற்கு சீன அரசு அனுமதி அளித்தது. பின்னர் அங்கிருந்து கப்பல்கள் புறப்பட அனுமதி அளிக்கப்பட்டது. பிஜேபி வேட்பாளர்கள் தேர்வுக்குழு மாநிலங்களவை இடைத்தேர்தல் மற்றும் சட்ட மேலவைக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கான இடைத்தேர்தலில் பிஸ்வஜித் தைமாரி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவின் மெஹபூப் நகர், ரங்காரெட்டி, ஹைதராபாத், வாரங்கல், ஹமாம், நல்கொண்டா ஆகிய பட்டதாரிகளுக்கான சட்ட மேலவை வேட்பாளர்களாக ராம்சந்தர் ராவ், குஜாலா பிரேமந்தர் ரெட்டி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான ஆவணங்களை விவசாயிகளுக்கு அளித்தது தொடர்பான வழக்கில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திஷா ரவியை பெங்களூரில் தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து தில்லி காவல்துறையினர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், வேளாண் சட்டங்கள் குறித்த தகவல்களை ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா துன்பாவிற்கு அனுப்பியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அந்த தகவல்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய பிரதிநிதிகளுக்கு கிடைத்ததாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திஷா ரவி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே திஷா ரவி உரிய பாதுகாப்பு கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் 2,643,000 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 82,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாளையொட்டி கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் இன்று 123 ஏழை எளிய ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார். திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காச்சம்பாக்கம் என்ற கிராமத்தில் தனியார் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் மக்களுடைய தேவைகள் அனைத்தும் விரைந்து நிறைவேற்ற முடியும் என மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 35வது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு நிர்வாக வசதிக்காக பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூரில் கட்டப்பட்டுள்ள புதிய கூட்டரங்கத்தை இன்று அமைச்சர் திறந்து வைத்தார்.
பின்னர் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு கண்காட்சி பேருந்தை அவர் தொடங்கி வைத்தார். 26 கோடி ரூபாய் மதிப்பிலான விழுப்புரம் நந்தன் கால்வாய் புனரமைப்பு திட்டத்திற்கு சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும், குறிப்பாக விழுப்புரத்தில் மட்டும் 5,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு முழுமையாக 800 கோடி ரூபாய் வரை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முழு திட்ட அறிக்கை வந்தவுடன் தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் என்றும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வருகிற 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருகிறார். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் ராகுல்காந்தி அங்கு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராகுல்காந்தி அஸ்ஸாம், கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன்குளத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. காயமடைந்தோர்கள் சிவகாசி மற்றும் சாத்தூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யோகா கலையை அனைவரும் கற்க வேண்டும் என்ற நோக்கில் திருநெல்வேலியில் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகமும் நேரு யுவகேந்திரா இளையோர் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 150 பேர் கலந்து கொண்டனர். 3 வயது முதல் 60 வயது வரை என 4 பிரிவுகளாக பிரித்து தனித்தனியாக யோகா பயிற்சி வழங்கி உடனடியாக போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 9,489 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக 11,649 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் கொரோனாவுக்கு 90 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11,649 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிகிச்சையில் இருப்போரின் மொத்த எண்ணிக்கை 1,39,637 அதிகரித்துள்ளது. புதிதாக 9,489 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,06,21,220 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.31% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 90 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,55,732 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று கொரோனா பாதிப்பிலிருந்து 479 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக 470 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 845,120 அதிகரித்துள்ளது. அவர்களில் 828,441 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று மேலும் 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,419 அதிகரித்துள்ளது. தற்போது 4,260 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,93,88,463 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,411,471 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,14,71,539 பேர் குணமடைந்துள்ளனர்.
நாடு முழுவதும் இதுவரை 82,85,295 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 9,489 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் நலம் பெற்றோர் சதவீதம் 97.31% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 1,621,220 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 2வது தவணை கொரோனா தடுப்பூசி பணி இன்று தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். நேற்று இரவு 7:30 ஒளிபரப்பாக வேண்டிய உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி இன்று மாலை 5 ஒளிபரப்பாகும். தொடர்வது உலகச் செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டின் பல நகரங்களில் ஆயுதம் ஏந்திய ராணுவ வாகனங்கள் சாலைகளில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மரில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் ராணுவ தாக்குதல் நடைபெறும் என்று அச்சம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கட்சியின் மாநிலத்தில் உள்ள மிக்யானா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்த முற்பட்டனர். இதில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் யாங்கோனில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்கர்கள் யாரும் ஊரடங்கு நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே மியான்மரில் உள்ள முக்கிய நகரங்களில் ராணுவ வாகனங்கள் அதிகரித்துள்ளது குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு டென்மார்க், செக் குடியரசு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் நேற்று கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் எபோலா வைரஸ் தொற்று இருப்பதை அந்நாடு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக் கொண்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக 3 பேர் பலியானார்கள். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி காரணமாக 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எபோலாவை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை உலக சுகாதார அமைப்பு எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2013 மற்றும் 2016 கினியாவில் எபோலா வைரஸ் தொற்றால் 11,000 பேர் பலியாகியிருந்தனர். தற்போது கினியாவில் மீண்டும் எபோலா வைரஸ் தொற்று பரவல் அச்சம் எழுந்துள்ளது. ஏற்கனவே எபோலா வைரஸ் தொற்றை தடுக்க 5 முன்பாக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் நிலைமையை சமாளிக்க முடியும் என்று உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 545 புள்ளிகள் அதிகரித்து 52,090 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 141 புள்ளிகள் அதிகரித்து 15,305 புள்ளிகளாக காணப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72.86 உள்ளது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 35,712 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,464 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 74,500 ரூபாயாகவும் ஒரு கிராம் 74.50 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இன்று 23 காசுகள் அதிகரித்து 91.19 ரூபாயாகவும் டீசல் விலை 84.44 ரூபாயாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தமது 2வது இன்னிங்ஸில் தேநீர் இடைவெளி வரை 8 விக்கெட் இழப்புக்கு 221 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்புக்கு 54 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் இந்திய அணி ஆட்டத்தை தொடர்ந்து ஆடி வருகிறது. புஜாரா 7 ரன்னிலும் ரோஹித் சர்மா 26 ரன்னிலும் ரிஷப் பந்த் 8 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். அணித்தலைவர் விராட் கோலி 62 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து தரப்பில் மொயின் அலி 4 விக்கெட்டுகளையும் ஜாக் லீச் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியாவில் செஸ் ஒலிம்பியாட் மற்றும் இந்தியன் செஸ் லீக் ஆகிய போட்டிகளை நடத்த முடிவு செய்துள்ளதாக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அகில இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் கபூர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும் என்று கூறினார். உலகளவில் செஸ் போட்டியில் இந்தியா முன்னிலை வகிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் செஸ் லீக் போட்டியை நடத்த வேண்டும் என நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்ததாக சஞ்சய் கபூர் கூறினார். இந்த போட்டிகளில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இந்தியாவின் இளம் வீரர்களுக்கு இப்போட்டி ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றும் சஞ்சய் கபூர் தெரிவித்தார். தொடர்வது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 2 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றிய செய்தி தொகுப்பை காண்போம். சீனாவின் லூனார் புத்தாண்டையொட்டி அந்நாட்டின் பழம்பெரும் நகரமான லாங்சாங் நகரில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கோலாகலமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் ரசித்து பார்த்தனர். குறிப்பாக சீனாவின் டிராகன் நடனம் பார்வையாளர்களை மெய் சிலர்க்க வைத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் மகாராஜா சுகல்தேவ் நினைவிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சித்தௌரா ஏரியின் வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அனைத்து தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் நடைமுறை கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு.
மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். மியான்மரில் ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெறும் போராட்டம். ஐநா தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் கவலை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வலுவான நிலையில் இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.